இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது டிஷ் செய்ய போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து பாத்தீங்கன்னா பாவு பாஜி பண்ணியிருந்தேன். அதோட மசாலா வந்து ரொம்ப மீந்திருச்சு. மசாலாவை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுதாங்க பாவு பாஜி மசாலா. பட் பண்ணு வச்சு சாப்பிட்றதெல்லாம் ஒரு நாள் தாங்க நம்மளால சாப்பிட முடியும். ஸோ இந்த மசாலா வச்சு நம்ம புதுசா ஒரு கறி தோசை பண்ண போறோம். இப்போ வாங்க தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். தோசை நல்லா ஊற்றிட்டு மேலே லைட்டாக எண்ணெயெல்லாம் போட்டாச்சு. மேல் சைடு நல்லா தோசை வெந்ததுக்கப்புறம் மசாலா போட்டுக்கிறேன். இந்த மசாலாக்கு மேலே வந்து நல்லா ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் தூவி சேர்த்து செஞ்சுருந்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நான் போடலை, இருந்தாலும் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். பாவ் பாஜி மசாலா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? எனக்கு என்னமோ அந்த பன்னு வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தோசை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல வேலை மசாலா மீதமாகிடுச்சேன்னு நினச்சேங்க. அதை வச்சு சூப்பராக எம்மிய ஒரு தோசை சாப்பிட்டாச்சு. நல்லா ஃபுல்ஃபில்லாக இருந்தது. இந்த மாதிரி மீதமான ஃபுட்டு வச்சு புது புது இன்னோவேட்டிவா டிஷ் செஞ்சு சாப்பிடுற ஒரு சங்கத்துல யாரும் சேரணும்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்க நேம பதிவு செஞ்சுக்கோங்க. இது மாதிரி புது புது ஐடியா உங்களுக்கு தோணாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.